சென்னை நுங்கம்பாக்கம் பக்கம் போனோம்னா ஒரே ஆம்புலன்ஸாக நிற்கிது. என்னடா காரணம் அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்த்தா டிபி வளாகத்துக்குள்ள 2000 மேற்பட்ட ஆசிரியர்கள் தன்னுடைய குடும்பத்தோட பிள்ளை குட்டிகளோட வந்து 2 உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் செய்தி. என்னடா அது இவ்வளோ பேர் வந்து எதுக்கு உண்ணாவிரத போராட்டத்தில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல வெளியிலிருந்து மக்கள், அவங்களுக்கான செய்தி தான் இது. ஏன் அப்படின்னா உண்ணாவிரத போராட்டம் அப்படிங்கிறது ஒரு பீரியடில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பேசப்பட்டது. அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய உண்ணாவிரத போராட்டத்துக்கும் பொதுமக்கள் நடத்தக்கூடிய உண்ணாவிரத போராட்டத்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. 78 ஆசிரியர்கள் மயக்கமடைஞ்சு உடல்நலம் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்காங்க. 2 எதுவுமே சாப்பிடலை, 2 எதுவுமே சாப்பிடாம பிள்ளை குட்டிகளோட கை குழந்தையோட வந்து காத்து கிடக்காங்க. எதுக்காக? காலாண்டு விடுமுறையை செலிப்ரேட் பண்ணலை, ஊருக்கு போகலை, வெவ்வேறு ஊர்களில் இருந்து ராமநாதபுரம், திருவாரூர், இந்த பக்கம் கோயம்புத்தூர், இப்படி வடக்கு மாவட்டங்களில் இருந்து தெற்கு மாவட்டங்களில் இருந்து எல்லா இடங்களில் இருந்து தமிழ்நாட்டில் இருந்து 2000 ஆசிரியர்கள் அவங்களோட குழந்தைங்களோட கணவன்மாரோட மனைவிமாரோட வந்து இவ்வளோ பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அரசு இது எதுக்காக இவ்வளோ பேர் போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கேட்கல. தேமுதிகவினுடைய பொருளாளர் இவங்க பிரேமலதா விஜயகாந்த் நேரடியாக வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி இவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்போ MK ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக வந்து இவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. எப்போ அப்போ யார் தான்ப்பா போராட்டம் பண்ணுறா? இன்றைக்கி MK ஸ்டாலின் தானேப்பா முதல்வராக இருக்காரு, அப்போ அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழிவகை பண்ணலாமே, சரி எதுக்கு அவங்க போராடுறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். காட்சி எவ்வளவு தூரம் ஒரு மலை அடிக்குது, வெயில்ல உட்கார்ந்துருக்காங்க, ஃபுல்லாக வந்து அவங்க தங்கியிருக்கிற இடம் டிபி வளாகத்தில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர புயல் மாதிரி காத்தடிக்குது. உங்களுக்கே நல்லா தெரியும் சென்னையில் 2-3 கடுமையான மழை, அங்கங்கே வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. இதில் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அரசு ஒரு 2000 கூடியிருக்கக்கூடிய இடத்துல என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க? ஆம்புலன்ஸை மட்டும் கூட்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? நடக்கிறது உண்ணாவிரத போராட்டம், சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வெகு நாட்களாக இல்லை வெகு ஆண்டுகளாக வைத்து வரக்கூடிய கோரிக்கை. எத்தனை வருஷம் போராடுறாங்க? 14 போராடிக்கிட்டு இருக்காங்க. 2009 போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 20,000 ஆசிரியர்கள் இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போது 20,000 குடும்பத்தினருடைய நிலையை யோசிச்சு பாருங்கள். டிஎம்கே கவர்மெண்டா? அதுவா டீச்சர்ஸுக்காக செய்யக்கூடிய கவர்மெண்ட்டுப்பா? அதுவா அவங்க ஓட்டு பூரா டிஎம்கேக்கு தான்ப்பா உழுகும். ஆகா இவங்களா டீச்சர்ஸோட ஃபேமிலியா? சரி ரைட்டு, அவங்க வந்து நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு டிஎம்கேக்கா அரசியல்வாதிகள்லாம் ஆசிரியர்களா அவங்கெல்லாம் நம்புவங்க அப்படின்னு பேசிட்டு போன காலங்கள்லாம் இருக்கு. அப்படி டிஎம்கேக்கு ஒரு நல்ல வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய இந்த 20,000 ஆசிரியர்களுடைய குடும்பத்தோட ஓட்டு வேணான்னு MK ஸ்டாலின் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் முடிவு பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். சரி, பிரச்சனை என்னன்னு பார்த்துருவோமா. 2009 மே மாதம் 31 முன்னாடி வரைக்கும் வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு ஒரு சம்பளம். 2009 ஜூன் மாதம் 1 வேலைக்கு சேர்றாங்கல்ல அவங்களுக்கு பூரா சம்பளத்தில் பாதியை கட் பண்ணிடுவேன். அப்போ 2009 ஜூன் மாதம் 1 அப்புறம் வேலைக்கு சேர்ந்துருக்காங்கல்ல அவங்களாம் பாதி வேலை பண்ணிட்டு பார்த்தா போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரே வேலை தான், அப்போ சம்பளம் மட்டும் மாறுபடுது. இதைத்தாங்க கேட்குறாங்க அவங்களும், நானும் அவங்களும் ஒரே வேலை தான் பார்க்குறோம். அப்புறம் ஏன் வந்து எனக்கு மட்டும் சம்பளத்தை கம்மியாக கொடுக்குற, அவங்களுக்கு மட்டும் கூட கொடுக்குற? சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறது தானே இந்திய இறையாண்மை, இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அப்படிங்கிறத தான் 20,000 ஆசிரியர்கள் தொடர்ந்து 14 காலமாக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இதனால் எவ்வளோ பாதிப்பு இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தா, 2000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு 9,300 ரூபாய் அடிப்படை ஊதியம், 2,800 ரூபாய் தர ஊதியம். இதே இது 2009 பிறகு, அதாவது ஜூன் மாதத்துக்கு பிறகு ஜாயின் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு வெறுமனா 5,200 ரூபாய் மட்டும்தான் அடிப்படை ஊதியம். தர ஊதியமுக்கு 2,800 ரூபாய் தர ஊதியம், இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்படுறது. அப்போது அடிப்படை ஊதியத்திலேயே 4,100 ரூபாய் இவங்களுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. அப்போது மொத்தமாக வாங்கக்கூடிய சம்பளத்தில் கிட்டத்தட்ட 16,000 இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் இவங்களுக்கு குறைவாக கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த ஆசிரியர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. வேலை கிடைக்கிறதுக்கும் உங்கள்கிட்ட போராட வேண்டியது இருக்குது, வேலை வாங்கினதற்கு பிறகு அதை தக்க வைக்கிறதுக்கும் போராட்டம் பண்ண வேண்டியது இருக்குது, அதற்கு பிறகு அது சம்பளம்னு ஒன்று கொடுப்பீங்களே அதுக்கும் போராட்டம் பண்ண வேண்டியது இருக்குது. சரி, போராட்டம் பண்ணாலும் அதை கண்டுப்பாங்களான்னு பார்த்தீங்களா, கண்டுக்கவும் மாட்டாங்க. அப்போ ஓட்டு கேட்டு மட்டும் வரும்போது எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்டு வர்ற அப்படிங்கிறது தான் ஆசிரியர்கள் முன்வைக்கக்கூடிய மிகப்பெரிய புகாராக இருக்குது. இதற்கு திமுக அரசு பதில் சொல்லுமா, அதிமுக அரசு பதில் சொல்லுமா, என்ன யார் தாயா இதுக்கு பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டா, 14 வருஷமா மாறி 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 நாங்கள் இப்போ செஞ்சிடறோம் அப்போ செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்களே தவிர, அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இடையில ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி பெரிய அளவிலான போராட்டம் நடத்துறாங்க இடைநிலை ஆசிரியர்கள். இவங்கெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க, எல்லாம் படிச்சு பட்டதாரிகள், டிடிஏடி முடிச்சிருக்காங்க. அவங்க படிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு ஒரு போஸ்டிங்கில் வந்து உட்கார போகும்போது அவங்களுக்குரிய சம்பளத்தை அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தானே இயற்கையோட விதி. அந்த விதியை மாற்றுறதுக்கு அரசாங்கத்தால் வந்து பார்த்திங்கன்னா முடியும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இவ்வளவு சேட்டை பண்ணுறாங்கங்கிறது தான் ஆசிரியர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. சரி, அரசு நடத்தால் எல்லாத்தையும் மாற்றிட முடியுமே, ஏன் இதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு கேள்வி வேற கேட்க வேண்டியது இருக்குது. ஆனால் இவங்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 2018 வந்து MKSTALIN இவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருந்தார். எப்படி, நான் போஸ்டிங்க்கு வந்தேன், நான் சிஎம் ஆகிறேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து செஞ்சு தந்துடுறேன் அப்படிங்கிறது, ஆனால் செய்யவே இல்லை. ஸோ இதுக்கு இடப்பட்ட கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை ஆசிரியர்கள்னு சொல்லிட்டு அவங்க வேற இருக்காங்க. அவங்க என்னன்னா 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் எடுக்கிறவங்க பட்டதாரி ஆசிரியர்கள். இந்த 11ஆம் கிளாஸுக்கும் 12ஆம் கிளாஸுக்கும் டீச்சு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அவங்களில் சில கேட்டகரி இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் வாங்கக்கூடிய சம்பளம் மாதிரி தான் அவங்களுக்கும். அவங்களுக்கும் இதே மாதிரி 2009 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் போஸ்டிங் போட்டவங்க எல்லாருக்குமே சம்பளமே வரலை அப்படிங்கிறாங்க. இதை தாண்டி இப்போ கல்லூரியில் பாடம் நடத்துகிறாங்கல்ல விரிவுரையாளர்கள், அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய சம்பளம் ஒன்று, 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் சொல்லி கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளம் ஒன்று, இதை அதையும் கம்பைன் பண்ண முடியாது. ஆனால் இப்போது அந்த கல்லூரி ஆசிரியர்கள் இங்கே 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் இப்போ சொல்லி கொடுக்குறாங்கல்ல முதுநிலை ஆசிரியர்கள், இவங்க வாங்கக்கூடிய இவங்க டயத்துலேயே அவங்களுக்கும் போஸ்டிங் கிடச்சிருக்கு. இப்போ அவங்களுக்கு 152 மடங்கு சம்பளங்கிறது உயர்ந்திருக்கு. எப்படி, கல்லூரி விரிவுரையாளர்களுக்கு. ஆனால் 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சம்பளத்தில் தன்னுடைய பக்கத்து கிளாஸில் ஒரு ஆசிரியர் வந்து 2009 மே 31ஆம் தேதிக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருப்பார், அவருக்கு 70,000 ரூபா சம்பளம், இவருக்கு 40,000 தான் சம்பளம். ஆனால் ரெண்டு பேருமே ஒரே டைம் ஒரே ஸ்கூல் ஒரே வேலை தான் பார்க்குறாங்க. அப்போது அவங்க எப்படி வந்து மாணவர்களுக்கு சரியான முறையில் எஃபர்ட் எடுத்து சொல்லிக் கொடுக்க முடியும், ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக சேலரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சா தானே ப்ராப்ளம் சால்வ். அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே தாழ்வு மனப்பான்மைன்னு ஒன்று ஆசிரியர்கள் மத்தியில் உருவாகிடுது. இன்னொன்று, நான் தான் பெரிய ஆள், நான் நிறையா சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர்களுக்கும் ஒரு அதீத மாதிரியான ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறது வந்துடுது. இதில் எல்லாமே ஸ்கூலில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸாக பார்க்க முடியுது. இடைநிலை ஆசிரியர்களுக்கு இந்த பிரச்சனைனா, முதுநிலை ஆசிரியர்களுக்கு இந்த பிரச்சனை. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இந்த டெட்டு முடிச்சுட்டு, அதாவது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறாங்கல்ல, நீ ஆசிரியராக தகுதி தேர்வு எழுதினா மட்டும்தான் உனக்கு ஆசிரியருக்கான போஸ்டிங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெட்டு முடித்து பாஸ் ஆனவங்களும் ஏகப்பட்ட பேர் வந்து காத்திருப்பு போஸ்டிங்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு 2013 அப்புறம் போஸ்டிங்கும் கிடைக்கவும் இல்லை. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஆசிரியர்கள் பணி நியமனத்துலேயும் இருக்குது. பணி நியமனம் கிடச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு சம்பள பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி
பணி நேரங்கள் தவிர்த்து அவங்களுக்கு இந்த சிஆர்சி மீட்டிங் உள்ளிட்ட ஏகப்பட்ட பிரச்சனை, எலெக்ஷன் மீட்டிங் எல்லாமே அவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம ஓட்டு போட போனோம் அப்படின்னா அங்கே உட்காந்துருக்கிறது, எலெக்ஷன் பூத்தில் உட்காந்துருக்கிறது ஆசிரியர்கள் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ எலெக்ஷன் வந்தால் ஆசிரியர்கள் தேவை. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான வந்து இப்போ அடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டு அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்கன்னா அதுக்கும் ஆசிரியர்கள் தான் தேவை. அப்போ எல்லா இடங்கள்லையுமே இங்கே படித்த பட்டதாரி இளைஞர்கள் ஆசிரியர்களுடைய உதவி அப்படிங்கிறது ஆளக்கூடிய அரசுக்கு தேவை அப்படிங்கும் போது, ஆசிரியர்களுக்கான சம்பளத்தில் மட்டும் ஏற்றத்தாழ்வை ஃபாலோ பண்ணக்கூடியது எப்படி சிறந்த அரசாங்கமாக இருக்க முடியுங்கிறது தான் இந்த சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிற பெரிய கோரிக்கையை முன்னிலைப்படுத்தி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுடைய கோரிக்கை. இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர்கள் 2000 பேர் தான் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, 20,000 பேர் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வந்த ஆசிரியர்கள் வராத ஆசிரியர்களுக்கும் சேர்த்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முதுகலை ஆசிரியராக இருக்கட்டும், டெட்டு இது பண்ண ஆசிரியர்களாகட்டும், இவங்க எல்லாருக்காகவும் சேர்த்து இவங்க தியாகமா இவங்க வந்து நின்று தன்னுடைய குடும்ப குட்டியெல்லாம் விட்டுட்டு லீவெல்லாம் தியாகம் பண்ணி தான் இவ்வளோ பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. பொம்பளை பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மயங்கி கீழே விழுந்து கிடக்கு. நாளை பின்னா அவங்க செத்துக்கித்து போயிட்டாங்கன்னா அந்த அரசு என்ன செய்யும்? ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, அவங்களுக்கு 40-45 வயசுக்கு மேலாகுது, இன்றைக்கி கொரோனா ஊசி போட்டு வந்து பார்த்திங்கன்னா 50 பேர் வந்து அதுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னே தெரியாமல் இருக்குது. அப்போது இப்போ போராட்டம் பண்ணிகிட்டு இருக்க 2000 ஆசிரியர்களில் ஏதாவது அவங்களுக்குன்னு அசம்பாவிதம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அரசு பொறுப்பு இருக்குமா? அவங்களுக்கு நிவாரணம்னு சொல்லி கொடுப்பீங்களே நீங்கள், அதை வச்சு அந்த குடும்பம் எவ்வளவு நாள் கஞ்சி கொடுக்க முடியும்? இந்த கேள்விகள்லாம் ஆசிரியர்கள்ட்ட இருக்கு. இது தொடர்பாக தொடர்பு கல்வி இயக்குனர் கண்ணப்பண்டையும் கோரிக்கை வச்சுருக்காங்க, பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவுள்ளிட்டையும் கோரிக்கை வச்சுருக்காங்க, பள்ளிக்கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ்டையும் கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கைகள் எல்லாமே தொடர்ந்து கோப்புகள் எல்லாமே அவங்கவுங்க டேபிளில் அப்படியே கிடக்க அடுத்த கட்ட டேபிளுக்கு போக மாட்டேங்குது, முதல்வருடைய பார்வைக்கு போகவே மாட்டேங்குதுங்கிறது ஆசிரியர்களுடைய தொடர் குற்றச்சாட்டாக இருக்குது. இதை கூர்நோக்கி பார்க்கணும், செய்திகள்லாம் பார்த்து செய்திகளை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 78 பேர் வந்து மயக்கம் அடைஞ்சு இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. போகிற போக்கில் பார்த்தா 2000 பேர் அட்மிட் ஆயிருவாங்க போல. இது உண்மையாகவே உண்ணாவிரதங்க, இது நீங்கள் அரசியல் கட்சி நடத்துகிற மாதிரியான உண்ணாவிரதம் கிடையாது. இங்கிட்டு சாப்பிட்டுட்டு வந்து உண்ணாவிரதம் இருக்கிறது, அதுக்கப்புறம் சாயந்தரம் எந்திரிச்சு போகிறது அப்படிங்கிறது தொடர் உண்ணாவிரதம். 28 ஆரம்பித்து 29, 30 ஆகி போச்சு. 3வது நாள் போராட்டங்கிறது இன்றைக்கி போயிட்டுருக்கு. 3 ஒரு மனுஷன் சாப்பிடல அப்படின்னா பச்சை குழந்தைங்கள்லாம் பாவம், கை குழந்தையோடலாம் ஒரு அம்மா வந்து உட்காந்துருக்கு. அப்போது பால் கொடுக்கறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டா தான் அந்த குழந்தைக்கே பால் கொடுக்க முடியும். அப்போது இவ்வளவு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த அரசு எந்த விதமான அக்கறையுமே இல்லாமல் ஆசிரியர்களை வஞ்சிக்கக்கூடிய அரசுக்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஆசிரியர்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவாங்க அப்படின்னு எச்சரிக்கை பதிவாகவே இதை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.